தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி துவங்கிய காலம் முதல் துணை முதல்வராக இருந்த காலம் வரை கட்சிக்குள் படிப்படியாக வந்து எல்லா பதவிகளையும் தன் உழைப்பால் அடைந்து கலைஞரிடம் நற்பெயர் பெற்று பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் வந்து கலைஞரிடம் ஸ்டாலினை பற்றி ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என என்ன சொல்வீர்கள் கேட்டபொழுது உழைப்பு உழைப்பு உழைப்புனர். அப்படி கலைஞரால் மிகப்பெரிய உழைப்பாளி என்று பாராட்ட பெற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபு அவர்களை சொல்லும் பொழுது தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபுவை செயல்பாபு என்று சொன்னதுதான் மிகச்சிறந்த பாராட்ட நினைப்பேன். அப்போ இதை நான் தொடர்ச்சியாக இதை யோசித்து பார்க்குறேன். இந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது முதல்வராக பொறுப்பேற்று. இந்த 2 வருஷத்தில் வந்து என்னவாகவெல்லாம் நிகழ்ந்தது அப்படின்னு அதில் ரொம்ப முக்கியம் இன்னொன்று நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சேர்த்த ஆந்திராவின் அமைச்சர் திரு ரோஜா அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். எங்களின் முதல்வர் எவர் சிறந்தவர்னு நான் எவ்வளவு சொல்கிறதை விடவும் முதல்வர் எவ்வளவு சிறந்தவர்னு பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்வதற்குல்ல. அவர்கள் ரோஜா அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டவுடன் அது வந்து இருக்க தொகுதியில் வந்து பாதி தமிழ் பிள்ளைய பாதி வந்து தெலுங்கு படிக்கிற பிள்ளைய எப்பொழுதுமே நம்முடைய எல்லை பகுதிகளில் எல்லாம் இருக்க மாநிலங்கள் எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் கர்நாடகா பக்கம் இருக்க எல்லை பகுதியில் பாதி புள்ள கன்னடம் பிடிக்கும் 2வது மொழியாக செகண்ட் லாங்குவேஜாக பாதி புள்ள வந்து தமிழ் பிடிக்கும். அப்போ அதே போல் அவருடைய தொகுதியில் இருக்க பிள்ளைகளுக்கு வந்து தெலுங்கு புத்தகம் கிடைக்கும். ஏன்னா ஆந்திர அரசுங்கிறதுனால தமிழ் புத்தகம் போதிய அளவு இல்லைங்கும் போது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் மூலமாக முதல்வரை சந்தித்து கேட்டுட்டு ஊருக்கு போகிறாங்க ரோஜா. அப்போ அவங்க போய் அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க, நான் போய் முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்தேன், வர்றதுக்குள்ளே புத்தகம் வந்து சேர்ந்துருச்சு. மின்னல் வேகம் என்பதை நான் தமிழக முதல்வரை பார்த்து தான், தமிழக முதல்வர் சொல்லக்கூடாது நம்ம கவனமாக தமிழ்நாடு முதல்வர்னு சொல்லணும் இல்லையா. ஆமாம், அதனால் வந்து எனக்கு என்னென்னா இப்போவுமே என்ன பிடிக்கும்னா நம்ம பாட்டுக்கு தன்னை போக்கில் தான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அவன் தான் நம்மளை ஞாபகப்படுத்திட்டே இருக்கான். இந்த பிஜேபிக்காரங்க இவ்வளோ பேர் வரலன்னா நம்மளால் பெரிய யாரை கொண்டாடி போடணும் நினைக்கிறீங்களா? இருந்துட்டு போகிறார் தாத்தா வீட்டில் இருந்துருப்போம், அவன் தான் வந்து நம்மளால ஞாபகத்துக்கு சொன்னது, டே அங்கே ஒரு தடியோடு இருக்காண்டா அவனை பத்திரமா பார்த்துக்கடா அப்படின்னு, டே அங்கே ஒரு திருவள்ளுவர் இருக்காரா பத்திரமா பார்த்துக்கடா, அங்கே ஒரு தமிழ் தாய் வாழ்த்துருக்கடா பத்திரமா பார்த்துக்கடா, அங்கே ஒரு தமிழ்நாடு இருக்குது பத்திரமா பார்த்துக்கடான்னு ஞாபகப்படுத்துனது அவன் தான். பெரியார அண்ணாவை கலைஞரை இன்றைக்கு இருக்கிற திராவிட போராளிகள் ஸ்டாலின் வரையும் நம்ம விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பதாலேயே எனக்கு பிஜேபி ரொம்ப பிடிக்கும். அப்போ அதை சொல்லும் பொழுது பக்கத்து மாநிலத்தை அமைச்சர் வந்து பாராட்டுவது என்பது பெருமைக்குரியது. அவருக்கு ஒரு பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்குல்ல இதில் என்ன அவர் செய்கின்ற சாதனைகள் இது எல்லாம் நாளெலாம் பாடினாலே பேசுகிற மாதிரி இருக்கும், சுதாரகுணாதன் பேசினாலே பாடுற மாதிரி இருக்கும். அதில் அவர்கள் பாட்டு வேற பாடினாங்க இன்னைக்கு, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடிட்டு தளபதி அவர்களின் தலைவர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் நான் என்ன செய்கிறேன்னு தெரியலன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்கல்ல அதுதான் என்னென்னா இறைவன்கிட்ட இறைஞ்சனும் எத்தனை கோடி இன்பம் வைத்தான்னு. இங்கே ஒரு இறைவன் இருக்கான், யாருன்னா இறைவன் என்பது யார், நமக்கு என்ன வேணுமோ கேட்டால் கேட்பதை செய்கிறவர் முதல்வர் அவர்கள் இறைஞ்சாமலே செஞ்சா எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவாதான், அதுதான் முக்கியம். அதில் இந்த பிள்ளைகள் படிப்பதற்காக தொடர்ச்சியாக வேறு வேறு விஷயங்கள் இத்தனை நல்ல நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா முதல்வர் 2 ஆண்டு காலத்தில். அதில் ரொம்ப நான் ரொம்ப நுட்பமாக கவனிப்பது என்பது என்ன அப்படின்னா கிங்ஸ்லி பேசும் பொழுது பள்ளிக்கூடத்தை எல்லாம் வந்து கல்வி இலவசமாக்கிடுங்க அப்படின்னாங்க. கிங்ஸ்லி என்ன சொன்னீங்க, பள்ளிக்கூடம் வந்து தமிழ்நாட்டில் இலவசம்தான் கல்வி இலவசம்தான், இது என்ன சிக்கல்னா அண்ணன் நீங்கள் படிக்கிறீங்களா, நான் யூடியூப் பார்க்குறேன்னு சொன்னார்ல கிங்ஸ்லி, யூடியூப் பார்க்குறதால வர சிக்கல், யூடியூப்பில் யாராவது கையை மடக்கிக்கிட்டு கல்வியை இலவசமாக்கி கல்வியை இலவசமாக்கிட்டே எருவு மாடு இலவசம் தான் நான் ஏற்கனவே இங்கே கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் அது மேம்படுத்தப்படுற வேலையை தான் இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்து கொண்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம உலக சினிமா பாஸ்கரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தொடர்ச்சியாக திரைத்துறையில் வந்து மாற்று சினிமாவை பற்றி பேசி கொண்டிருப்பவர். அவர் கடந்த வாரம் ராத்திரி வந்து தொடர்ச்சியாக ஒரு குறும்பட விழா நடத்திக்கிட்டு இருக்கார் அவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸுக்கு. நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு முன்னாடி ராத்திரி லேசாக நெஞ்சுவலி வந்து
பக்கத்தில் வந்து ஒரு உரிய மாநில இயக்குனர் ஒருத்தர் படுத்திருக்காரு. அவரை எழுப்பி நஞ்சு வலிக்குதுங்க லேசா அப்படின்னு அவசரமாக அவரை கூட்டிக்கிட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து வந்த உடனே ராத்திரியிலே வந்து அவருக்கு வந்து அந்த எக்கோ பார்க்குறது பார்த்து இதயத்தை எல்லாம் சரி பார்த்து இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ரத்த அழுத்தம் கூடியிருக்கு அதனால் வலிக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்து மாநிலத்து இயக்குனர் வந்திருந்தார்ல அவர் ஆச்சரியப்பட்டாராம் ஒரு மாநிலத்தில் அரசாங்க ஆஸ்பத்திரி ராத்திரி 1:30 வந்தால் உங்களை வந்து இத்தனை சரி பார்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னு அவர் அதை பதிவிட்டிருந்தார். அதை பதிவிட்டு இந்த மருத்துவமனை இன்றைக்கி இவ்வளவு சீராக நடப்பதற்கு எல்லா நேரமும் மருத்துவர்கள் இருப்பதற்கு காரணமான அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றின்னு எழுதியிருந்தார். அதில் அதனால் நம்ம கெங்ஸ்லி மாதிரி ஆட்கள் போய் சொல்லணும் இங்கே மருத்துவம் இலவசம் கல்வி இலவசம். கல்வி இலவசங்கிறத விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, பொம்பளை பிள்ளைக்கு பஸ்ஸில் போனால் பயணம் இலவசம், பொம்பளை பிள்ளை படித்தா மாதம் 1000 ரூபா இலவசம். ஓகேவா, அதனால தான் மொத்த இந்தியாவில் உயர்கல்வி படிக்கிற எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ 10,000 பிள்ளைய உயர்கல்வி படித்தா அதில் 5,000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறக்கான காரணம் அதுதான். ஏன்னா பெண் கல்வியை பற்றி இந்த மாநிலம் தொடர்ச்சியாக கவலைப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது, தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக அதற்காக உழைத்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் நலன் என்பது பெண்கள் நலன் இல்லை, ஒரு பெண்களின் நலன் என்பது அது குடும்பத்தின் நலன், அடுத்த தலைமுறையின் நலன் புரிஞ்சதுனால தான் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அரசு பள்ளியை பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா, எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது. மாநகராட்சி பள்ளிகளில் வந்து மிகச்சிறப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு வெளியூர் போகிற சுற்றுலா திட்டம் ஒன்று இருந்துச்சு. ஒரு 6 மாதம் முன்னாடி தம் சென்னை மாநகராட்சியை சேர்ந்த மாநகராட்சி பள்ளியில் படித்த மிக சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற 58 பிள்ளைய காஷ்மீர் வரையும் ரயிலில் போணுச்சுங்க. அது வந்து எவ்வளவு கிடைத்தற்கரிய வாய்ப்பு என்பது அந்த வாய்ப்பை பெறாதனால் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம படிக்கிற காலத்தில் சென்னையிலேருந்து மாவீரத்துக்கு டூர் கூட்டு போவாங்க, அதுக்கு பேர் டூரே கிடையாது. அதுக்கு போகிறதுக்கு 30 ரூபா கேட்பார் வாத்தியார். பாதி வீட்டில் எதுக்கு அந்த மாவீரத்துக்கு போகிற தேவையில்லை, சனியனை சும்மாருன்னு கொட்டி இருக்க வச்சுருவாங்க. மிச்ச வீட்டில் கொடுக்கறதுக்கு 30 ரூபா இருக்காது. அது தெரிஞ்ச அந்த வாத்தியார் என்ன செய்வார்னா கடைசி நாளை தள்ளி போட்டுக்கிட்டே வருவார். புதன்கிழமை வீட்டில் கொடுத்துலண்டா அப்படிம்பாரு. புதன்கிழமை கொடுக்காத பைய 10 பேர் இருப்பான், அதில் 5 பேரால் வந்து கொஞ்சம் காலம் தாழ் தான் கொடுக்க முடியும், வெள்ளிக்கிழமை கொடுத்துடலாம் பாரு, அப்புறம் தீயக்கில் கொடுத்துடலாம் பாரு. அந்த 30 ரூபாய்க்கு நம்ம வீட்டில் போய் 30 ரூபாய் வாங்குறதுக்குள்ளே வந்து அத்தனை பல்கி அடிக்கணும், நம்ம கடைசியில் போக முடியாத இயக்கமாகவே முடிஞ்சிடும் இந்த இருக்கிற மாதிரிக்கு. அப்படி இருக்கிற மாநகராட்சி பிள்ளைகளை இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் வரை அனுப்புறதுன்னு சென்னை மாநகராட்சி முடிவு பண்ணுச்சு. அது முக்கியம் இல்லை, அந்த பிள்ளைய பூரா வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போய் உள்ளே உட்காந்துருக்கு. நம்முடைய மேயர் பிரியா அவர்கள் ஓடி போய் ரொட்டி பாக்கெட் வந்துருச்சா தண்ணி பாட்டில் வந்துருச்சா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக போனது இருக்குல்ல, அந்த பிள்ளைய தன்னுடைய சொந்த சகோதரி வந்து கேட்டது போல் மகிழ்ந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது பிரியாவுக்கு இருக்கிற பொறுப்பு. ஏன்னா முதல்வர் பதவியை பொறுப்புன்னு நினைக்கிற முதல்வர் அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டா என்ன செய்யறதுன்னு இருக்கிற பதட்டம் எல்லா நேரம் அப்படித்தான் அது வரும். எப்பொழுதும் மேலே முன்னோடு வாக்கியால் ஒழுங்காக இருந்தால் பின்னோடு வாக்கியால் ஒழுங்காக இருக்கும். முதலமைச்சருக்கு வந்து காலையில் 7 மணிக்கு அலுவலகம் போயிடுவார்னா அப்புறம் எல்லோரும் போயிடுவாங்கள்ல, அதனால தான் அந்த முதல்வருக்கு பிறந்த நாள் ஒரு நாள் முன்னதாக இருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணுறது. நான் இந்த அரசு பள்ளி பேசியிருந்தேன் இல்லையா, நம்ம நிறைய பேசலாம்க்கான அவகாசம் இல்லை. அதாவது அரசு பள்ளிகளில் படிப்பு கிடச்சிரும், அரசு பள்ளியை உயர்த்தணுமா தரமாக்கணுமா கட்டமைப்பை உயர்த்தணுமா கழிப்பறைகளை கூட்டணுமா எல்லாமே செய்யணும், அவசியம்தான் அது செய்யணும். நான் வந்து இன்றைக்கி வந்து மிகச்சிறந்த ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக இருக்கிறது அரசு பள்ளிக்கு அது நிறுவவே வரல, அதெல்லாம் செய்யணும். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரியம் தமிழக கல்வித்துறையில் ஒன்று நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன அப்படின்னா நம்ம அறியாத மாற்றம் என்னென்னா, நான் கல்லூரியில் படித்தேன், நான் மதுரையெல்லாம் நகரம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரியா, மதுரை நகரம் இல்லை, நகரங்கிற பேரில் இருக்க ஒரு கிராமம் அது. அது அந்த மதுரையில் ஒரு தனியார் பள்ளியில் படித்து 60 விழுக்காடு மதிப்பெண் வாங்கி கல்லூரிக்கு போகிறேன், மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு. அமெரிக்கன் கல்லூரிகளை நுழையும் பொழுது அவ்வளவு பெரிய கட்டடம், அவ்வளவு பேர் என்னை விட வயதில் மூத்தவர்கள், அத்தனை பேர் என்னை விட நர்வீஸாக உடை உடுத்தியிருக்கான், அத்தனை பேரும் என்னை விட நல்லா ஆங்கிலம் பேசுகிறான், முதல் நல்லா பேசுகிறான் என்னை விட. அந்த இடமே எனக்கு அச்சமூட்டுவதாக இருக்குது. எப்படி இந்த கல்லூரிக்குள்ளே போய் நம்ம பிழைக்க போகிறோம், நான் படித்தது ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், என் வீட்டில் பெரும் வறுமை கிடையாது, எனக்கு சுகம் இல்லை,
பெருமணம் இல்லை, ஆனால் வறுமை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு நாள் கூட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டதில்லை, சரியா? ஆடம்பர உடை கொஞ்சம் அணிஞ்சதில்லைங்கிறது வேற. அப்படிப்பட்ட ஒரு சராசரி நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்த நல்ல மதிப்பெண் வச்சிருக்கிற நானே ஒரு கல்லூரிக்குள் போவதற்கு அத்தனை தயக்கம் தயங்கினேன். என் கல்லூரிக்கு லைக்கங்களுக்கு டாகிங் கிடையாது, வரவேற்பதற்கு சீனியர் மாணவர்கள் இருப்பாங்க, ஆனால் ஒரு தயக்கம் இருக்கும். கல்லூரிக்குள்ளே போய் அட்மிஷன் ஆகி முதல் நாள் மேடையில் பிரின்ஸ்பாலில் தொடங்கி ஹெச்ஓடி வரையும் எல்லோரும் உட்கார்ந்துருக்கும் போது உள்ளே போய் உட்கார்ந்தா அந்த ஹாலிலேயே ரொம்ப சின்ன ஆளாக நான் என்னை உணர்ந்தேன். நம்ம எப்படி படித்ததில் வெளியே வந்துட போகிறோம்? காரணம், என் வீட்டில் யாருமே படிக்கலை, யாருக்கும் தெரியாது. நான் முதல் தலைமுறை படிக்க வர்றேன் கல்லூரிக்கு, என் தந்தைக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம இப்படியாக படிச்சிடணும் அப்படின்னு என்ன இருந்துச்சு எனக்கே. இதுதான் நிலவரம்னா, ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளை இருக்குல்ல, தாயும் தந்தையும் தினக்கூலிகளாக போகிற பிள்ளைகளுக்குல்ல, அந்த பிள்ளை தவிச்சு தவிச்சு 12வது வந்துடும் பெரிய அச்சம். அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா, இந்த சமூகத்தோடு நம்ம எவ்வாறு புழங்க போகிறோங்கிற அச்சம் இருக்கும். எங்கள் அப்பா அம்மாட்ட காசு இல்லை, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு தான் வழி இருக்குது. ஆனால் அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தமிழக அரசியலின் காரணமாக, திராவிட அரசியலின் காரணமாக பிள்ளை எப்படி படிக்க வச்சுருங்க ஆசை இருக்குது. அரசாங்கத்துக்கு ஆசை இருக்குது பிள்ளையை படிக்க கூட்டதுன்னு, ஆனால் பிள்ளைக்கு ஒரு மன சிக்கல் இருக்குது. இந்த இடத்துல அந்த இடத்த எப்படி தவிர்க்கிறது? அரசு பள்ளியில் இருக்க பிள்ளை எப்படி போய் பொறியியல் கல்லூரிக்கு போகிறது? ஒரு பொப்பளை பிள்ளை படிச்சுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன தயக்கம் இருக்குன்னா, ரெண்டு சுடிதார் தான் வச்சுருக்கோம். அந்த ரெண்டு சுடிதாரை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போய் கல்லூரிக்குள்ளே போவோம்? நம்ம அம்மாவால் இன்னொரு பேண்ட் வாங்க முடியாது, நம்ம அப்பனால் இன்னொரு நல்ல சீலை வாங்க முடியாதுங்கிற தயக்கிறோம். இதுக்கெல்லாம் மேலாக அந்த அமைப்பு பயமுறுத்தும். இப்போ சமீபம் ஒரு பெரிய மாற்றம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த நான் முதல்வர் திட்டத்தில் எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் அவர்கள் படிக்க விரும்பும் கல்லூரியை கையில் வாங்கி திரு மகேஷ் அவர்கள் தலைமையில் செயல்படுற துறை பிள்ளைகளை பூரா கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போது உள்ள அந்த பிள்ளைய போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அரசு பள்ளி நீ படிக்கிறியா, எந்த காலேஜில் படிக்க விரும்புகிற? அந்த பையனோ பொண்ணோ ஒரு கல்லூரி பேர் சொல்லுவாங்க. அந்த கல்லூரி பேர் சொன்னால் அந்த கல்லூரி பேர் மாவட்ட சிஇஓக்கு அனுப்பப்படும். சிஇஓ தொகுத்து, உதாரணத்துக்கு மதுரையில் பொதும்புன்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, என்னுடைய நண்பர் சுரேஷ் காத்தனும் ஒரு ஆசிரியர் இருக்கார். அந்த பள்ளிக்கூடத்தில் 65 பிள்ளைய படிக்குது, 65 ப்ளஸ் டூ பிள்ளைய. 65 பிள்ளைகிட்ட இப்போ எந்த கல்லூரியில் படிக்க விரும்புகிற அப்படின்னா, அதில் ஒரு 12 பிள்ளை நான் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் படிக்க விரும்புகிறேன், முதல் 10 இடத்துக்குள்ளே இருக்க கல்லூரி அந்த கல்லூரி படிக்க விரும்புறேன்னு சொல்லுது அந்த பிள்ளை. அப்படியா? இது சிஇஓக்கு லிஸ்ட்டு போகுது. சிஇஓ அந்த லிஸ்ட் எடுத்து திருப்பி சரி பார்த்துட்டு, எத்தனை பேர் இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில்? 16 பேர் போகணுங்கிறாங்க பொறியியல் கல்லூரிக்கு. சரி, பக்கத்தில் இருக்க ஒரு தனியார் கல்லூரியிலேருந்து பேருந்து அனுப்பி சொல்லு. உணவு மற்ற இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கும், கலெக்டர் பார்த்துக்குவார். அதுதான் அவர், அவர் பேர் கலெக்டரில் அவர் ஆட்சியர், அவர் அவர் பார்த்துக்குவார். இந்த அரசு பள்ளியில் இருக்க 16 பிள்ளைகளையும் தங்களுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து பஸ்ஸில் ஏற்றி அவர்கள் படிக்க விரும்புவதாக சொல்லப்பட்ட பொறியியல் கல்லூரிக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே லேபை காமித்து ஹெச்ஓடிகிட்ட பேச வச்சு உள்ளே உட்கார வச்சு டீ கொடுத்து பிரின்ஸ்பாலோட பேச வச்சு எல்லாம் பண்ணி சாயந்தரம் திருப்பி 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மறுபடியும் அரசு பள்ளிக்கு கொண்டு வந்து இறக்கும்போது அந்த பிள்ளைக்கிட்ட அப்பாவை தினக்கூலியாக இருக்கலாம், ஒரு சுடிதார் இருக்கலாம், ஒரே ஒரு பேண்ட் இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைக்கு என்னென்ன இருக்கும்னா, எப்பாடுபட்டேனும் இந்த படிப்பை படித்தே போகிறதா நம்ம நினைக்கிறது இல்லை. அதில் என்ன இருக்குது? என்னே மாதிரி ஒரு ஆள் தான் உள்ளே இருக்கான், என்னே மாதிரி ஒரு அக்கா தான் உள்ளே இருக்கா, என்னே மாதிரி ஒரு அண்ணன் தான் உள்ளே இருக்கான்னு நினச்சி அந்த பிள்ளைக்கு இருக்கிற மன தடை பெரிதும் அகலுதில்லை. அதை வந்து எத்தனை அரசாங்கம், எத்தனை இலவசம், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீக்க முடியாது. அப்படி நீக்கி தமிழ்நாட்டினுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையை போல இருப்பதால் தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு முந்தின நாளே பிறந்த நாள். அதை வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒரு தன் குடிமக்களை பார்த்துக் கொள்வதில் அகக்கண் கொண்டு பார்ப்பதற்கு இல்லை, பணமா பொருளா வாழ்க்கை தரமாக உயர்த்ததை விட அகக்கண் கொண்டு பார்க்கும் பொழுதுதான் மனச்சிக்கல் தீர்க்க முடியும். இப்படி ஒரு மனச்சிக்கல் இருக்குது, இந்த சிக்கலை தீர்க்கணும் அப்படின்னா இந்த நான் முதல்வன் என்கிற திட்டத்தில் வந்து இதை விட பெரிய மாற்றம் நடத்த முடியாது. இதை போல தொடர்ச்சியாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டே வருகிறது. இன்றைக்கி நேற்று இன்றைய கடிதத்தில் முரசொலியில் தலைவர் அவர்கள் ஒரு வரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த பிறந்தநாள் என்பது என்ன தெரியுமா, ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக மலர மீண்டும் உழைப்பதற்கான ஒருங்கிணைக்கிற வாய்ப்பாக நான் அந்த 70வது பிறந்தநாளை பார்க்குறேன் அப்படின்னு நம் முதல்வர், நம் தலைவர் சொன்ன அதே வார்த்தையை இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியில் ஒருவரான நாகபரணன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, நம்முடைய பெயர்கள் வந்து இருக்கிற இஸ்லாமிய பெயர்களை பூரா நீக்கணும், மறுபடியும் புதுப்பிக்க முடியும்,
ஜனாதிபதி மாளிகையிலுக்குள்ள இருக்க முகல்கள்னு பேர் மாத்துறாங்க. அகமதாபாத் பேர் மாத்துறாங்க. ஊருக்கெல்லாம் பேர் அகமதாபாத் இல்லை, இஸ்லாம் என்ன ஒரு ஊருக்கெல்லாம் பேர் மாத்துறாங்க. என்ன பேர்லாம் இஸ்லாம் பேரில் இருக்கும் அதெல்லாம் மாற்றுறது திருப்பி அவங்க வச்சுருக்காங்க. எப்படி தானே நம்மெல்லாம் ஒரு நாய் இது நல்லா இருந்துச்சு என்ன செய்வோம், பசி ஓட்டுறதுக்கு வச்சு சோறு வைப்போம். தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன செய்வானா, நாய்க்கு பேர் வைப்பான். நம்ம சோறு வச்சு வளர்த்தா அவன் பேர் வைப்பான். அவன் பேர் வைக்கிற மட்டும் தான் வருங்கிறதுனால பேர் வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் போவேன். அதை வந்து எல்லாருக்கும் இதுக்கு தனி ஆணை அமைக்கணும்னு ஒருத்தர் பொதுநல வழக்கம், அது எதுனா பொதுநலம்னு எனக்கு புரியல, பொதுநல வழக்கு ஒருத்தர் போட்டார். பொது வழக்கு போட்டது வந்து அதுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ரெண்டு பேர் அடங்கிய பெஞ்சில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்து மதம் என்பது மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை தழுவி கொண்டு இருப்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு இணக்கமாக இருக்கிறது. அதை மதம்னு சொல்லி சுருக்காதீங்க. நெவர் பிலிட்டில் Indian Hindu religion. It never advocates by God Trigida. அப்போ முத உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க, இது அனாவசிய சண்டைக்கு தான் வழிவகுக்கும். இங்கே இவ்வளவு இணக்கமாக வாழ்வதற்கு காரணம் இந்த மதம் மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறைன்னு. அதை நான் எங்கே கொண்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி முதல்வர்கள் எழுதியிருக்காங்க இல்லையா, இங்கே மதச்சார்பற்ற ஒரு அரசு மலர்வதற்கு ஒருங்கிணைக்கிற வேலையை தான் என்னுடைய எழுத பிறந்தநாள் பார்க்கணும்னு. அதே தான் உச்சநீதிமன்ற நீதிபதியும் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுதான். அது என்னப்பா, அது இந்துங்கிற மதம் அல்ல, அது வாழ்க்கை முறை. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்க எல்லாருமே ஏறத்தாலும் செயற்பாவுக்கு தெரிஞ்சவங்க சரியா, எப்படியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணிப்பீங்க. திருப்பி இன்றைக்கி ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனில் ரிங் டோன் தெரியுமா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு. ஆனால் பயிலுக்கிறது யார், திராவிட போராளி திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்கள். ஃபோன் வைக்கும்போது ஃபோன் எங்கே போயிடும், கலைஞருக்கு பின்னாடி போயிடும். முன்னாடி யார் இருப்பா, கலைஞர் இருப்பார். அதைத்தான் கிங்ஸ்லி வந்து புரியாமல் ஒன்று சொல்லிவிட்டார், திமுகவில் எல்லோரும் சாமி கும்பிடுவாங்கன்னு. எல்லோரும் கும்பிடுவாங்க, ஆனால் அவரவர் வீட்டுக்குள்ளே கும்பிடுவாங்க, அவரவர் ஆஃபீஸில் கொண்டு வந்து மாட்ட மாட்டாங்க. அதை செஞ்சது அண்ணா, அண்ணா தான் சொன்னார், எப்போ வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆயிடுச்சோ அது முடிஞ்சிருச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் கும்பிட்டுக்க, குங்குமம் போட்டு வச்சுக்க, சந்தனம் வச்சுக்க சரியா. ஆனால் நான் தான் சாமியை காப்பாற்றுவேன்னு வர்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத. நீ யாரா சாமியை காப்பாற்ற, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு உதாரணம் தான் சேர்வோம். ஒருத்தர் குழப்பம் ஆயிடுவான்ல, ஏன்னா ஒரு கட்சியில் இந்த போடு போடுறாங்க, ஆனால் அந்த கட்சியில் ஒருத்தர் வருஷத்துக்கு 15 தடவை சபரிமலைக்கு போயிட்டு இருவேங்கிறார் அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் யாரை வழி நடக்கணுங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நம்ம தொடர்ச்சியாக பின்பற்றும் பொழுது தான் இங்கே நம்முடைய இணக்கத்துக்குரிய அன்பிற்குரிய திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரு பிரதமரை முன்மொழி இடத்துக்கு வந்துட்டு நிற்க முடியும். நான் எப்பொழுதும் கலைஞரின் இடத்தை ஸ்டாலின் நிரப்புவாரா சொல்லிட்டு போங்க. நான் சொன்னேன் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இடத்தை இல்லை, அதை தாண்டி இடத்தை நிரப்புவார் நம்புகிறவன் எல்லாம். ஏன்னா இந்திய ஒன்றியத்தின் எல்லா பெரும் தலைவர்களையும் கோபாலபுரம் நோக்கி திருப்பியவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் இருந்த இடத்திற்கு வந்து கலைஞரைப் போலவே தன்னுடைய கொள்கையில் தீவிரமாக இருந்து கலைஞர் செய்யாத காரியமான கவர்னரை சட்டசபையை விட்டு வெளியேற்றுகிற காரியம் வரை செய்தவர் ஸ்டாலின் அவர்கள். நான் ஒரு வித்தியாசமாக கலைஞர்கிட்டையும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்ன பார்ப்பேன்னா, உங்கள் எல்லாருக்கும் என்னை விட ரெண்டு பேரையும் கூடுதலாக தெரியும். கலைஞர் ரொம்ப நக்கலாக கோபமாக உணர்ச்சி வசப்படுறதாக பேசுவார், ஆனால் எதிரி பெரிய தப்பு பண்ணால் போனால் போதுன்னு மன்னிச்சிடுவார் கலைஞர். இந்த வழினா திரு ஸ்டாலின் அவர்கள் யாரும் கோபமாக பேசுகிறதில்ல, நக்கல் பண்ணுறதில்ல, எதுவும் செய்கிறதில்ல. ஆனால் அவன் பெரிய தப்பு பண்ணும்போது இவனை விடவே கூடாது, மன்னிக்கவே கூடாதுன்னு வச்சுருக்கிறது இல்லையா, அதுதான் நான் பெரிய விஷயமாக பார்க்குறேன். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனா எல்லாருக்கும் என்ன தோணும்னா, தலைவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கலாமோ, இன்னும் உடனடியாக தடலில் இருக்கலாமோ அப்படின்னு ஒன்று தோணும். அப்படி தோணும் பொழுதெல்லாம் நாம் அண்ணாவை தான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த இடத்த நோக்கி தான் திரு ஸ்டாலின் அவர் நகர்றாரு நம்புகிறேன். என்ன அப்படின்னா, அவன் கையில் வெறும் கரண்டி, எப்படி வேணாலும் சுத்தலாம், நம்ம இருக்க கரண்டியில் ஆட்சிங்கிற எண்ணம் இருக்குது, அதை நம்ம மெதுவாக தான் கொண்டு போய் சேர்க்கணும் சம்மந்தப்பட்டவனுக்கு. காரணம் இங்கே என்ன தேவைப்படுறவன், 8 கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டில்,
இந்த 8 கோடி பேருக்கு இந்த எண்ணெயை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் அந்த நிதானம் சரிதான். அந்த 8 கோடி பேரின் தலைவனாக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் 130 கோடி பேர் தலைவனாக வாழட்டும், அன்றே சிறந்த பிறந்தநாளாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு வாய்ப்பு கண்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.